பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். என்பது மிக துளியோடு இருக்கக்கூடிய ஒரு சின்ன இயக்கம். பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு மக்கள் இயக்கம். பிஎஃப்ஐ மட்டுமல்ல, பிஎஃப்ஐக்கு சில தீவிரவாத அமைப்புகளும் துணை போகின்றது. இதையெல்லாம் நம்முடைய தொண்டர்கள் சட்டத்தை கையில் எடுத்து தரைக்கு இறங்கினால் என்ன ஆகும் என்பதை அவர்களும் யோசிக்க வேண்டும். எத்தனை நாளைக்கு நம்ம தொண்டரை பொறுமையாருன்னு சொல்வீங்க? ரெண்டு நாள், மூணு நாள், நாலு நாள், அஞ்சு நாள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், நாங்கள் என்ன ஏசு கிறிஸ்துவா? ஒரு கண்ணத்தில் அடித்தா இன்னொரு கண்ணத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் பொறுமை இருக்கு, அது ஒரு அளவுக்குத்தான். அதற்குள்ள காவல்துறை சுதாரித்து வேகமாக இதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய நிபந்தனை. மட்டுமல்ல, தமிழக முதல்வருக்கு எச்சரிக்கையாகவும் சொல்லுகின்றோம். ஏனென்றால் மத்திய அரசுக்கும் ஒரு லெவலுக்கு மேலே கடமை இருக்கு. இன்டர்னல் செக்யூரிட்டி என்பது மாநில அரசினுடைய பொறுப்பாக இருந்தாலும், மாநில அரசு தன்னுடைய கடமையை செய்ய தவறும் பொழுது மத்திய அரசுக்கு அந்த பொறுப்பு செல்கிறது. இது அரசியலமைப்பு சட்டத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு வேடிக்கை பார்க்கும் என்று தமிழக முதலமைச்சர் நினைத்துக் கொண்டிருக்கின்றாரா? ஆனா எனக்கு தெரியாது, யாரு வேணாலும் அவங்களை அரசியல் கட்சியால் கேட்டுக்கலாம், சொல்லிக்கலாம், செஞ்சுக்கலாம். அவர்களுடைய நடவடிக்கைகள் அரசியல் கட்சியை போல் இருக்க வேண்டும். நடவடிக்கைகள் வந்து பைக்ல வந்து பாம்பு போடுறவங்களை எப்படி அரசியல் கட்சி நடத்த முடியும்? கத்தி எடுத்து குத்துறவங்களை எப்படி அரசியல் கட்சியில வந்து மக்களுக்கு நல்லது பண்ண முடியும்? தமிழகத்தில் பாஜக நிர்வாகிகளுடைய வீடுகள், வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விரைந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதனை ஒரு எச்சரிக்கையாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது சார்ந்த முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.